ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல கூடியிருந்தபோது வெறும் படபடப்பும் பதட்டம், இங்கே எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் ஃபீவர். அது அந்த இடத்துல நின்றுட்டு இந்த ஷோ என்ன ஆக போகுது அப்படிங்கிற பதட்டத்தோடு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ண விதத்தை வச்சு தான் இந்த படத்தினுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. முதல்ல நீங்கள் கைத்தட்டி சிரித்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி இன்டர்வில் வந்து எங்கள் எல்லாருக்கும் சொன்னது போது தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட பெருமூச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் நிஜமாகவே போன உயிர் திரும்பி வந்துச்சுன்றது வந்து அங்கே தான் ஊர்ஜிதமானது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இதை நீங்கள் இந்த அளவுக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் ஒரு சின்ன படத்துக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் ஹானஸ்டான ரிவ்யூவை எழுதலைன்னா இந்த படம் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி இந்த அளவுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்காதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒன்று. இரண்டாவது, இந்த படத்தை ஜென்ரலாக நான் சக்தி சாருக்கு வந்து முதல்ல நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இது எங்கள் அசோசியேஷனில் 2வது படம். முதல் படம் சில்லுக்கருப்பட்டி. நாங்கள் கிட்டத்தட்ட சில்லுக்கருப்பட்டி சமயத்தில் ஒரு சின்ன படம் இது என்ன ஆக போகுதுங்கிற அப்படிங்கிற பதட்டத்தை, ஆனால் வெறும் நல்ல படம் பண்ணோன்ற நம்பிக்கை மட்டும் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது என்ன ஆக போகுதுங்கிற ஏக்கத்தோடு இருந்தபோது சார் தான் வந்து முதல்ல கை கொடுத்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது, அதே மாதிரி அதே ஏக்கத்தோடு இருந்தப்போ வெறும் நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஏக்கம் மட்டுமே இருந்தபோது கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி கை கொடுத்தேன். ரெண்டாவது தடவையும் அதை நிகழ்த்தி காட்டினதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். முதல்ல இந்த கதை வந்து நான் ஒரு நாள் வந்து வேற ஒரு நரேஷனில் இருந்த கேட்டுட்டு இருந்தேன். அப்போ முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ரமேஷ் தான் ஃபோன் பண்ணான். ராணு ரமேஷன் வந்து கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் சமயத்துலேருந்தே அந்த வாய்ப்பு தேடுற சமயங்கள்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அப்போ எனக்கு ரமேஷ் தான் ஃபோன் பண்ணால், மாமா இப்படி ஒரு கதை இருக்குது கேளு அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ நான் சொன்னேன், சரி ஓகே நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ விநாயக் முதல்ல மீட் பண்ணும்போது அவர் கதை சொன்ன விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம உன்னைப்போலூரன் படத்தில் ஒரு டேபிள் மேலே லேப்டாப்பு அப்புறம் ஃபோனு இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் பரப்பி வச்சுக்கிட்டு உட்காருங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்படியே கரெக்டாக நிறுத்திடுவார், இந்த இடத்துல அப்படியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போடுவார். இப்போ அந்த மியூசிக் ஓடிட்டே இருக்கும் ரூமில், அதுக்கேற்ற மாதிரி அந்த மியூசிக் மேலேயே கதை சொல்லுவார். அப்புறம் அந்த மியூசிக் கட் பண்ணுவார். கட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு சீன்லேருந்து ஆரம்பிப்பார். எனக்கு இந்த கதையினுடைய இவர் முக்கியமாக அந்த கதையை புரிஞ்சு வச்சிருக்கிற கிளாரிட்டி தான் வந்து நான் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கான முதல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரெண்டாவது, அந்த கதையை வந்து அவர் இப்போ முதல் படம் எடுக்க போகிறாரு, இந்த ப்ரெஷரை எப்படி தாங்கிக்க போகிறாரு அப்படின்னு சொல்ல போகும்போது அவர் வந்து இந்த ப்ரெஷரை எக்ஸிக்யூஷனில் வந்து எந்த வகையிலையும் இன்ட்ரூஷன் பண்ணவே விடலை. அவர் வந்து அந்த ப்ரெஷரை தாங்கிக்கிட்ட விதம் வந்து எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. மூன்றாவது, அவர் கொலாபரேஷனுக்கு என்றைக்கும் நோ சொன்னதே கிடையாது இந்த படத்தில். இப்போ அவர் சொன்னது, அக்கா சொன்னாங்க அந்த சீனுக்காக அந்த சீனையை மாற்றினது இருக்குல்ல, இவங்க யார் இவங்க வந்துட்டு சொல்லுவாங்க நான் சீனை மாற்றி எழுதணுமான்ற எந்த கேள்வியும் கிடையாது. நடிகர்கள் எல்லாரும் தைரியமாக அவர்கிட்ட போய் எனக்கு இப்படி ஒன்று தோணுது, இதை நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஸோ இந்த மூணு குவாலிட்டியும் நிஜமாக விநாயக் உங்களுடைய லைஃபுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது போது. அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், இவங்க நிறைய பேர் வந்து இவங்கக்கிட்ட நோ சொல்லியிருக்காங்க, எதுக்கு இவங்களை மணிகண்டன் வச்சு எடுக்க வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா. அவரே என்கிட்ட வந்து சொல்லியிருக்க, இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நானுமே சொன்னேன், வேணுமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து இல்லை இல்லை நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. மகேஷ்ராஜ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி, முதல்ல என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ் எனக்கே கிடையாது. என் மேலே இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸை என் மேலே வச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது முடித்த பிற்பாடு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே உள்ளே இன்வால்வ் ஆன பிறகு நானும் விநாயகும் கிட்டத்தட்ட டே நைட்டாக வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ், அனல் பறக்கிற டிஸ்கஷன்ஸ் இருக்கும். பட் பரத் வந்து கிட்டத்தட்ட ஒரு எடிட்டர்னால் வந்து படம் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜஸ்லாம் போன பிறகு எடிட் பண்ணுறவர் அல்ல. அவர் எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே அவர் நாங்கள் வந்து ரொம்ப சிலாகிச்சு ஒரு சீனை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே உட்காந்து சொல்லிட்டு அதை வைக்கவே மாட்டேன், நீங்கள் என்ன எதுனாலும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ பரத்துடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எங்களுக்கு ஷூட் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இல்லை, ஸ்கிரிப்ட் ஸ்டேஜஸ்லேருந்தே அவர் எங்கள் கூடவே இருந்தார். பரத் ரொம்ப நன்றிங்க பரத். ஏன்னா இது பொதுவாக வந்து ஒரு ஈஸியாக ஒரு படத்தில் வந்து டயர்ட்னஸ் வந்துடும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு படத்தில் வேலை பார்க்கும்போது டயர்ட்னஸ் வந்துடும். அந்தாலாம் 2000 வாட்டி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன், வைஃபோட படம் பார்த்துட்டுருக்கேங்கிறாரு. இது இன்னும் எத்தனை வாட்டி வாப்பாருன்னு தெரில, பட் அந்த படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் குறையாமல் இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். அப்புறம் ஜெயந்த் சார் பற்றி சொல்லணும். ஏன்னா படத்தில் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணார் இந்த படத்தில். அப்போ
நான் கேட்டேன், இது இப்போ படத்தினுடைய நம்ம வந்து ஒரு சிங்கில் இருக்கோம் இவ்வளோ நாளாக, இப்போ திடீர்னு 10 நாளுக்குள்ளே வந்து இவரால் சிங்க் ஆகிட முடியுமா? பேசவும் மாட்டேங்கிறாரு, பேச்சும் வர குட் மார்னிங்கை தவிர்த்து பேசின வேறு எதுவுமே பேசின, ரைட்டு சார் லெஃப்ட் சார் இதை தவிர்த்து பேசினதே கிடையாது, என்னன்னு சொல்லி யோசிக்க போகும்போது அவருடைய சின்சியரிட்டி மட்டும்தான் பேசிச்சே தவிர்த்து அவர் பேசினதே கிடையாது இன்றைக்கு வரைக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மேலே ரொம்ப பெரிய கரிசனம் உண்டு எங்கள் டைரக்டருக்கு. எப்படின்னா காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவார். அதை வந்து நாங்கள்லாம் வந்து டோட்டலாக வாட்டி வதங்கி இருந்த சமயத்தில் 2 மணிக்கு அப்புறம் இவர் உட்காந்து அந்த ஷாட்டில் இப்படி ஒன்று இருக்குது சார் அது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போங்கயான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு பேஷனை மட்டுமே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக வந்து நான் ஜெயின் சாரை பார்த்தேன். சார் ரொம்ப நன்றிங்க சார் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்காக. அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சார் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஆர்ட் டைரக்டர் எங்கெங்க ஸ்பாட்டுக்கே வரலையா வரலையான்னு. ஒருத்தர் வந்து ஒரு எமரி ஷீட் வச்சு செவுத்து வேகமாக தேடி மேலெல்லாம் சொன்னா சார் நான் சார் நான் தான் சார் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னாரு. எனக்கு வந்து இல்லை நான் நினச்சேன் ப்ராமிஸாக இவர் தானே ஆர்ட் டைரக்டர் டைரக்டர் ஆ அவர் தான் அப்படின்னாரு. நான் இது வரைக்கும் ஸ்பாட்டில் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இதுவரை இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டும்தான் மேலே சுண்ணாம்பு இல்லாமல் நான் பார்த்தது அவர் முகத்தையே இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன்னே நான். அந்த அளவுக்கு கொடூரமான பேஷனோட இந்த படத்துக்காக வேலை பார்த்தார். ரொம்ப நன்றிங்க சார் உட்காருங்க. அப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு நம்பிக்கை வந்து நான் சொல்கிறேன். நானும் விநாயகம் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒர்க் பண்ணும்போது பொதுவாக ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கைங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் ஃபைனல் டிராஃப்ட் நாங்கள் வந்து நானும் அவரும் ஒர்க் பண்ணி முடிக்கிற சமயத்தில் கூட எங்கள்கிட்ட என்ன என்ன மாற்றிருக்கீங்க என்ன முன்னாடி சொன்ன டிராஃப்ட்லேருந்து எதுவும் மாறியிருக்கா இது வரைக்கும் இப்போது ஃபைனல் படம் முடிக்கிற போது தான் அவருக்கே தெரியும் படம் என்னவா ஆயிருக்குன்னு. நான் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக இன்னொரு டீம் மேலே வைப்பேனாங்கிறது சந்தேகம். முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, என் மேலே அப்படியான எங்கள் மேலே அப்படியான ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சக்தி சாரை பற்றி சொல்லணும். முத முதல்ல என்னை அவர் தான் கூப்பிட்டு இப்படி ஒரு கதை இருக்குது தலைவா அப்படின்னு சொல்லுவார். நம்ம விநாயக் சொன்ன மாதிரி தான் எந்த எக்ஸைட்டேஷனுமே இல்லாமல் ஆஸ் இஃப் ஒரு மனோதத்துவ நிபுணர் மாதிரி உங்களுக்கு இப்போ 3 வயசு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற லெவலுக்கு கேட்பார். பட் அதே அவருடைய சப்போர்ட் வந்து இப்போ லைக் ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து வேலை பார்த்துட்டே இருந்தார். ரொம்ப நன்றி தலைவா. அப்புறம் இந்த படத்தில் எக்கச்சக்க டெக்னீஷியன்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பயங்கர என்ன சொல்கிறது ரொம்ப ட்ரெமெண்டஸான கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். முக்கியமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நான் அவங்கள்ட்டே சொல்லுவேன் டே உங்கள் வீட்டில் எதுவும் கேட்கலையா தேடலையா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டினியூஸாக இந்த படத்துக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், மேக்கப்லேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து எவ்வளோ தூரம் அவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து வேற ஒரு சீரீஸ் நடிக்க போகும்போது அந்த டெக்னீஷியன் வந்து அங்கே போயிருந்தார். அவர் என்ன இவர் சொன்னார் உங்கள் அப்படி ஒரு படம் எடுக்கிறீங்களாமே சூப்பராக இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் எவ்வளோ சிலாகிச்சாங்கிறத மற்ற இடங்களில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த படத்தை இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டதுக்காக. கம்மிங் டு இந்த ஆக்டர்ஸ்க்கு வரும்போது முதல்ல இந்த ஃபஸ்ட்டு நான் எங்கள் குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரமேஷ் மாமா தெரியும் நானும் ஒன்றும் வந்து கிட்டத்தட்ட இப்போ ரூமராக வந்து நாங்கள் ஏதோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் வந்து அப்படி சொல்லிட்டு திரியறான் போல நாங்கள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு நான் கிண்டலுக்காக சொன்னேன். பட் ரமேஷ் வந்து ஏன் எனக்கு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு மனுஷனாக இருக்கான்னா, நான் ரொம்ப சின்ன வேஷம் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா அப்படி ஒரு படத்தில் இப்படி பண்ணியிருக்கீங்களா ஆமாங்க அப்படின்னா இப்போ சரி ஓகே இப்போ இதே மாதிரி சின்ன ரோலாக பண்ணோம் புரியுதா பெருசாக எதுவும் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு அப்படின்மா. அப்புறம் பெரிய நான் இது பண்ணேன் ஜெய்பீம் பண்ணியிருந்த சமயத்தில் வந்து அவன் வந்து நெஞ்சுக்கு நீதி ஷூட்டில் இருந்தான். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் உள்ள முன்னே பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். நான் சென்னைக்கு வருவேன் வரும்போது சினிமா விட்டு ஒதுங்கி பொட்டிக்கடை கட்டிக்கடை வச்சிடணும் நான் உன்னைய பாராட்டுறது எங்கேயாவது பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிம்பா. ஸோ எந்த சமயத்துலேயும் வந்து என்னை வெளியில் விட்டு கொடுக்காத ஒரே ஆள் வந்து நான் சினிமாவில் கிடச்ச மிக முக்கியமான அதே சமயத்தில் என்னை கண்டினியூஸாக என்கரேஜ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஆள் வந்து ரமேஷ். இந்த படத்தில் எப்படி என்னை நான் எதனா பிரச்சனைனா நான் ஒரு கோ டு பர்சனாக எனக்கு யார் இருக்கா இங்கே சினிமாவில்னு பார்த்தீங்கன்னா எப்படி சேதம்னா எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ரமேஷுமே. ஸோ ரமேஷ்க்கு ரமேஷ்னால தான் நான் இந்த படத்துக்குள்ளேயே வந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அக்கா வந்து கிட்டத்தட்ட
எங்களுக்கு வந்து எப்படியான பாண்டிங்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்பேன் இவங்ககிட்டே, கா எனக்கு வந்து இந்த புளியோதரை சாப்பிடணும் போல் இருக்குன்னா அடுத்த நாள் வந்து உடனே புளியோதரை பண்ணி எடுத்துருங்க. அதே போல் அம்மா அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு தடவை எனக்கும் ரமேஷ்க்கும் வந்து கேரவனில் சரியான ஃபைட்டு, அம்மா வந்து என்னை வந்து நிஜமாவே அதாவது ஸ்பாட்டில் அடித்ததெல்லாம் விட்டுருங்க, என்னை வந்து பலர்னு உக்கார் உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அம்மாவாகவே மாறிட்டாங்க அவங்க. அப்புறம் இந்த படத்தில் ஆர்த்தின்னு சொல்லி என் தங்கச்சியாக நடித்தவங்க, அவங்களும் சரி அவங்க இவங்க எல்லாருமே இந்த இந்த இப்போ நானும் ரமேஷும் வந்து ரெண்டு முன்ன நாள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பாண்ட் ஆகிடுறதுல பிரச்சனை இல்லை. பட் எல்லாரும் வந்து இந்த ஃபேமிலியாக பாண்ட் ஆனதுக்காக, ஏன்னா அந்த பாண்டிங் தான் படத்தில் நிஜ ஃபேமிலியாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. முதல்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பாலாஜி சார், நான் சினிமாவுக்கு வந்ததில் மிக முக்கியமான சில ரீசன்ஸில் ஒரு ரீசன் வந்து தண்டட்டி கருப்பாய்ங்கிற காதலில் வந்து அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து நான் அப்போ வந்து கேபிள் சேனலில் அந்த பாட்டு கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு பாட்டுக்கான மாண்டாஜை வெறும் அந்த ஊரில் நடக்கிற நிகழ்வுகள் போதும் அந்த பாட்டை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட முடியுங்கிற அப்படிங்கிற நினப்பை வந்து எனக்கு முத முதல்ல விதைச்சவர் வந்து சார். அவருடைய படங்கள் பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணவர், ஆனால் அப்படி அதுக்குண்டான பிஹேவியரை என்றைக்குமே அவர் வளர்த்துக்கல. டே நான் சாதிச்சவன்டா, நான் இப்படியான பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸை கொடுத்தவன், கொஞ்சம் எட்ட நில்லு அப்படிங்கிற எந்த இடத்துக்குமே எங்களையோ எங்கள் 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 குழுவில் இருக்க யாரையுமே அவர் ட்ரீட் பண்ணது கிடையாது. இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வரேன் அப்படியே கையை அகல விரித்து என்னை அணைச்சிக்கிட்டார். அது மாதிரி தான் இந்த இந்த படத்தில் இருந்த ஒவ்வொருத்தரையும் அவர் ட்ரீட் பண்ணார். இப்போ வரைக்குமே நான் அவரை பார்த்ததுக்கப்புறம் ஓ நம்மளுக்கும் வந்து அடுத்து நம்ம ஏதாவது ஆணவம் எட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இமேஜ் வேணும்னா அது சார் தான் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு நான் உணர்த்திக்கிறதுக்கான ஒரு முகமாக சாரை பார்க்குறேன். அப்புறம் கௌசல்யா மேம், கௌசல்யா மேம் வந்து நான் ரொம்ப டப்பிங்கில் நான் நிறைய கஷ்டப்படுத்திருப்பேன் அவங்கள, பட் ஆனால் அப்படி இருந்துமே அவங்க வந்து எந்த வகையிலுமே வந்து முகத்தை சுழிச்சிக்காமல் எங்களுக்காக நிறைய வேலை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க மேடம், தேங்க்யூ. அப்புறம் மீதா, மீதா வந்து ஜென்ரலாக ஒருத்தங்களுக்கு வந்து இவ்வளோ சின்சியரிட்டி இருக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப வியப்புக்கான விஷயம். ஏன்னா ஜென்ரலாக நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஜெய்பீமில் லிஜோ இருக்காங்க, ஆர் இதுக்கு முன்னாடி அஞ்சலி அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது அவங்க அவங்க வந்து இந்த கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விதம் வந்து, ஏன்னா அந்த கேரக்டர்லேயே அவ்வளோ டெப்த் இருந்தது, அதனால் வந்து அது நீங்கள் அவ்வளோ தூரம் கோ த்ரூ பண்ணணும், பண்ணால் தான் அந்த கேரக்டர் வரும். பட் இந்த கேரக்டர் அவ்வளோ ஹெவியான கேரக்டராக இல்லை, பட் அப்படி இருந்தும் இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட இன்றைக்கி என்ன சீனை என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டதே கிடையாது. அவங்க லைன் ரிஹர்ஸ்ட் தரோவாக மனப்படமாக தெரியும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவ்வளோ ப்ரொஃபஷனலிசம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங். அது தேங்க்யூ ஸோ மச் மீதா, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஐயா மோகன்ராஜ் ஐயாவை பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து மோகனு லைஃப்பில் நைட்டிங்கேல் பாடு, நான் நினச்சேன் ஓ என்னைய பற்றி கேரக்டர் பற்றி எழுதியிருக்காருன்னுச்சு, அப்புறம் தான் புரிஞ்சு அவர் பேர் மோகனு, அதனால் அவர் வந்து எழுதி தன்னை பற்றி தானே எழுதி கொண்டாருன்றது அப்புறம் தான் புரிஞ்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தில் எக்கச்சக்கமான வரிகள், பெரிய பெரிய தத்துவங்களை ரெண்டு வரியில் அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சிருந்தார் அவருடைய வார்த்தைகளை. இன்னொன்று, அவருடைய ஹைக்கு புத்தகத்தை வந்து நான் சீக்கிரமாக வெளியிடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஹைக்குவை வந்து வச்சுருக்காரு தனக்குள்ளே. எனக்கு ஒரு நாள் பாண்டி பஜார் பிளாட்ஃபார்மில் சொல்லி காமிச்சார், ஞாபகம் இருக்குங்களாண்ணே. எனக்கு வந்து நான் அவர் வந்து அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் அவர் அவரோட ரூமில் வந்து வாய்ப்பு தேடிட்டு வெயிலாக இருந்ததுன்னா அங்கே யார் வேணால் போய் தூங்கலாம், அந்த ரூமில் வந்து நானும் அவரும் வந்து அப்படி தான் பழக்கம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் வேலை செய்கிறோன்றது கூடுதல் சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தில் எல்லாம் எங்கள் ஐயாவை பற்றி சொல்லணும். இவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இந்த படம் வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இது ஷான் ரோல்டன் மியூசிக்கல் அப்படின்ற பேர் வந்ததுக்கு அப்புறம்தான், அந்த லேபிள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ படமா இது அப்படின்னு சொல்கிற எங்களை நம்ப ஆரம்பிச்சு, இவங்க எடுத்துருவாங்க படத்தை அப்படின்ற இடத்துக்கு வந்து ஏதோ சின்ன பசங்க நாலு பேர் நீ டைரக்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற மாதிரியான விளையாட்டு மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஷான் ரோல்டன் சார் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு படமாக மாறுச்சு. எங்கள் மேலே அப்படியான ஒரு நம்பிக்கை, இவங்க பரவாயில்ல இவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மற்ற நிறைய பேர் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் எங்களை விட்டுட்டு இல்லை இந்த படம் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போது எங்களுக்காக இந்த படத்தை பண்ணி அது வந்து ஒத்துக்கிட்டதுக்காக ஏதோ சும்மா அப்படின்னு இல்லாமல் அவ்வளோ எஃபர்ட் அந்த படத்துக்காக போட்டதுக்காக ஐயா என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். இது
இப்படி இந்த படம் வந்து எல்லாரும் தங்கள்கிட்ட இருந்த ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஒரு செங்கலாக எடுத்து 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 ஒரு சின்ன கட்டடம் கட்டி முடித்த பிற்பாடு அது வந்து தங்களோட வீடாக அந்த நீங்களும் சரி ஆடியன்ஸும் சரி அது அவங்க தங்களோட வீடாக எல்லாரும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டதும் எங்களோட மெசேஜஸும் சரி ஒவ்வொரு ஷோவோட ரெஸ்பான்சஸும் சரி இந்த படத்துக்காக வந்து நாங்கள் பட்ட கஷ்டங்கள் இவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லா படமும் கஷ்டம் தான் படுறோம், பட் இந்த படத்துக்கான இது என்னென்னா வெறும் ஒர்க் மட்டும் இல்லாமல் ஐயோ இது சரியாக வந்துருமான்ற ஏக்கமும் கூடுதல் கஷ்டத்தை கொடுத்தது. அது எல்லா மலை மாதிரி இருந்தது எல்லாம் பனித்துளி மாதிரி தூக்கி அடித்த எல்லாருக்கும் சரி ரொம்ப 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 நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் இத்திரைப்படங்களை மே தினத்தை முன்னிட்டு டவுன்லோட் மட்டும் செய்து இலவசமாக கண்டு மகிழுங்கள். உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்டு டிவி மற்றும் ஃபயர் ஸ்டிக்கில் டவுன்லோட் செய்யுங்கள்.